நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மதுரங்கோடு பகுதியை சேர்ந்தவர்தான் சத்யராஜ் இந்திரா தம்பதிகள். இவருடைய இளைய மகள் தான் திவ்யா, வயது 20. பிஏ படித்துவிட்டு உயர் படிப்பிற்காக விண்ணப்பித்திருந்த திவ்யா சூலிகோணம் பகுதியை சேர்ந்த ரஞ்சித் என்ற இளைஞரை காதலித்து வந்துள்ளார். ரஞ்சித் ரோமியோவாக வெட்டியாக எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊர் சுற்றி வருவதையும் ஊரில் வம்பிழுப்பதையே வாடிக்கையாக கொண்டிருப்பதை பார்த்த திவ்யா ரஞ்சித்தை பிரேக்கப் செய்துள்ளார். ரஞ்சித்தோ பின்தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்கவே காவல் நிலையம் சென்று புகார் அளித்தும் டார்ச்சர் தொடர்ந்துள்ளது. இதனிடையே இருவரும் சேர்ந்து இருப்பது போன்ற படங்களும் சமூக வலைதளங்களில் பரவியதால் மேலும் ரஞ்சித் மீது வெறுப்படைந்த திவ்யா சோகத்துடனே காணப்பட்டார். இந்நிலையில் தான் இதுகுறித்து திவ்யாவின் சகோதரரான மேத்யூ மற்றும் அவருடைய நண்பர்கள் ரஞ்சித்திடம் தட்டி கேட்கவே ரஞ்சித் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து மேத்யூ மற்றும் அவர்களுடைய நண்பர்களை தாக்கியுள்ளார். இந்நிலையில் தான் மனமுடைந்த திவ்யா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடலை கைப்பற்றிய மார்த்தாண்டம் போலீசார் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து திவ்யாவின் செல்போனை ஆய்வு செய்தபோது செல்போனில் திவ்யா தோப்பு விலை பகுதியை சேர்ந்த இணையம் செரீன் ப்ரூஸ் என்ற 19 வயது வாலிபருடன் அதிக நேரம் பேசியதும் குறுஞ்செய்தி, வாட்ஸ்அப் உள்ளிட்ட சாட்டிங் என அதிக அளவில் இருந்துள்ளது. இதன் அடிப்படையில் அவரை பிடித்து விசாரித்த போது ரஞ்சித் காதல் பிரச்சினைக்கு ஆறுதல் கூற வந்த 2வது காதலனாக மாறியுள்ளார் இணையம் செரீன் ப்ரூஸ். திவ்யாவின் 2வது காதல் ஆறுதலாக போய்கொண்டிருக்கும் நிலையில் திடீரென செரீன் ப்ரூஸ், ரஞ்சித்துடன் நீ தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறாயா என்று சந்தேகம் எழவே அதை கேட்டு திவ்யாவை டார்ச்சர் செய்து உள்ளதாக கூறப்படுகிறது. இதே போன்று ரஞ்சித்தும் அவன் கிடைத்ததால் என்னை விட்டு நீ சென்றாயா என கூறி டார்ச்சர் செய்துள்ளார். இருவரின் டார்ச்சரால் திவ்யா தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்த நிலையில் தற்போது செரீன் ப்ரூஸை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் ரஞ்சித்தை வலைவீசி தேடி வருகிறார்கள்.